ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:43 PM. டேட் வந்து 30th May. பார்க்க போகிறது வந்து 31st ஃப்ரைடே. ஒரு வழியாக இந்த மாதம் முடிய போகுதுன்னு சொல்கிறத விட இந்த வாரம் முடிய போகுதுன்னு சொல்லலாங்க. கட்டுப்பேத்திட்டானுங்க, கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்டாப் லாஸை கொடுக்காமல் ட்ரை பண்ணுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க சப்போர்ட்டில் நிற்கிற அதே டைமு இவங்க மேலே போய்கிட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்செல்லாம் கிராஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி மூவ் ஆக சொல்லு நமக்கு ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனாகவே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் கீழே தான் இறங்குங்கிற கான்ஃபிடென்ட்டு நமக்கு இருந்தது. ஓகே, எனிவே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நம்ம நேற்று மார்க் பண்ண அதே ரேஞ்ச் பவுண்ட்லேயே மெயின்டைன் பண்ணாங்க. சும்மா இங்கே ஒரு ட்ராப் மட்டும் அடித்தாங்க, ஆனால் எனக்கு மேலே ஏறுன்ற நம்பிக்கை இல்லைன்றதுனால புட் ஆப்ஷனை கிளியராக எடுத்திருந்தேன், அதனால் ப்ராஃபிட்ஸும் கிடச்சிது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் அவனுங்க ஃப்ராடு பண்ணுறவனுங்க, ஏமாத்துனானுங்க. இங்கே ட்ராப் அடித்து மேலே தூக்கிட்டு இங்கே ஒரு கால் ஆப்ஷன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தான் இறக்குனானுங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் பவுண்டை கிராஸ் பண்ணி இந்த ஸ்பாட்டில் நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை விட முக்கியமான விஷயம், நாளைக்கு ஃப்ரைடே சென்சஸ் எக்ஸ்பைரின்றதுனால சென்சஸ் எக்ஸ்பைரி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்பாட் வந்த உடனே தைரியமாக கால் ஆப்ஷனை வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலு. ஆனால் இந்த இடத்துலலாம் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கிராஸ் லைன் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுக்கிறத பற்றி யோசிப்பேன். ஆனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்போவும் சொல்கிறேன் டஃப்பாக இருக்கும். அந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நமக்கு டஃப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு என் கணக்கு சரியாக இருந்ததுன்னா இவங்க ஹை இதில் தான் காட்டுவாங்க ப்ரீமியமை. ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதி முடிஞ்ச உடனே 5ஆம் தேதி ரிசல்ட் ஆரம்பிக்குதுன்ட்டு 6ஆம் தேதி இந்த 0-0 எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, இந்த 6ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடுவானுங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், கால் ஆப்ஷன் இருக்கும். நம்ம எடுக்க வேண்டியது கால் ஆப்ஷன் தான். ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கினாலும் புதன்கிழமை அன்னைக்கு வரையும் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வியாழக்கிழமை அது 250 ரூபா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், புதன்கிழமை அதை வாங்கிக்கலாம். 50 ரூபா ரேஞ்ச் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்ல, அப்போ நம்ம வாங்கி 250 ரூபா ப்ராஃபிட் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மற்றபடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி இன்றைக்கி மாதிரி ஏதாவது க்ளூ கிடச்சிதுன்னா மட்டும் நம்ம அந்த 0 எக்ஸ்பைரி 0 ஹீரோவில் ட்ரை பண்ணலாம். நாங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லெவல்ஸ் எடுத்தோம் ரெண்டுமே. அந்த நேற்று 2-3 நாள் என்ன மெத்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது தெரிஞ்ச உடனே இன்றைக்கி ஓரளவுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு க்ரூட் ஆயில், இன்ஃபோசிஸு எல்லாம் ஓடிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் இறங்குது, அசோக் லேலாண்ட் இன்னும் ஆக்டிவ் ஆகலை. ஓகே ஃபைன். ஸோ மற்றபடி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. மார்க்கெட்டை முடிஞ்ச வரையும் கீழே இறக்க ட்ரை பண்ணி பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்திட்டு உடனே தூக்கிடுவாங்க. இந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணவொடனே கால் ஆப்ஷன் எடுக்கிறது பெஸ்ட்டு, இல்லைனா இந்த ஸ்பாட்டை ஹிட் பண்ணவொடனே கால் ஆப்ஷன் எடுக்கிறது பெஸ்ட்டு. புட் ஆப்ஷனுங்கிறது சின்ன சின்ன ப்ராஃபிட், எவ்வளோ தூரம் மேலே ரீச் ஆகுறாங்களோ. உதாரணத்துக்கு இந்த ஸ்பாட் ஹிட் ஆனாங்கன்னா திருப்பி புட் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹிட் ஆன வரைக்கும் புட் ஆப்ஷன். அதுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மார்க் பாயிண்ட்டுக்குள்ளே போகல, அவங்க இங்கேயே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு நான் ரேஞ்ச் பவுண்ட் இங்கே ஒரு மைனர் ரேஞ்ச் பவுண்ட் போட்டுட்டு இந்த இடம் ஹிட் ஆன உடனே ஒரு கால் ஆப்ஷன் வாங்கணும், திருப்பி இங்கே ஒன்று அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச வரையும் புட் ஆப்ஷன் தான். ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். ஸோ 22650 இந்த ரேஞ்சுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண பார்ப்பேன், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.